அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு டிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் செக்ஷன் சிலபஸில் வெப் ஸ்கிரிப்டிங் யூனிட்லேருந்து இமேஜ் ஃபார்மட்ஸ் டாபிக் பற்றி பார்க்கலாம். ஓகே, இமேஜஸ் அப்படின்றது என்னென்னா விஷுவல் ப்ரெசன்டேஷன் ஆஃப் டேட்டா. அதாவது நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னா அதுக்கு வந்து இமேஜ் தான் வந்து பெஸ்ட் வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அதாவது ஒரு இமேஜ் கன்வே பண்ணுற மாதிரி நம்ம என்ன தான் டெக்ஸ்டுவலாக ரெப்ரசென்ட் பண்ணாலும் இமேஜ் தான் வந்து பெட்டர் வே டு கம்யூனிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இமேஜை வந்து நம்ம வெப் அதாவது இன்டர்நெட் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இமேஜ் ஃபார்மட்ஸ்லாம் இருக்குது. நம்ம சிலபஸில் வந்து சில இமேஜ் ஃபார்மட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பற்றி என்னென்னு பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இமேஜ் டைப்ஸ், அதாவது இமேஜ்லேயே வந்து ரெண்டு விதமான இமேஜஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ராஸ்டர் இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது பிட்மேப் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து வெக்டார் இமேஜஸ் அல்லது லைன் ஆட் இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த ராஸ்டர் இமேஜஸ்லேயே வந்து ரெண்டு கேட்டகரி வரும். ஒன்று கம்ப்ரஸ்டு அல்லது நான் கம்ப்ரஸ்டு. கம்ப்ரஸ்னு தெரியும் அந்த குவாலிட்டி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அப்படி கம்ப்ரஸ் பண்ணதுலேயே வந்து லாஸ்லெஸ் அல்காரிதம், லாஸி அல்காரிதம், இந்த மாதிரி ரெண்டு அல்காரிதம் யூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. இது ஒன்று ஒன்றா என்னென்னு பார்க்கலாம். லாஸ்லெஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதோடய குவாலிட்டி வந்து கம்மியாகாத மாதிரி இருக்கும். ஏன்னா கம்ப்ரஸ் பண்ணாலும் இதோட கம்ப்ரஷன் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் வந்து இமேஜ் குவாலிட்டி வந்து ஓகே பெட்டர் வேவாக இருக்கும். லாஸி அல்காரிதம் யூஸ் பண்ணியிருந்தோன்னா நிறையா குவாலிட்டி வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும், ஆனால் ஃபைல் சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா, இதான் வந்து இந்த ரெண்டு அல்காரிதத்தோட யூசேஜ். இந்த ரெண்டு டைப் ஆஃப் இமேஜஸில் தான் வந்து அதாவது ராஸ்டர் ஆர் வெக்டர், இந்த ரெண்டு டைப்பில் தான் வந்து இமேஜஸ் நிறையா யூஸ் ஆகும். நம்ம வந்து ஃபஸ்ட் ராஸ்டர் இமேஜஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ராஸ்டர் இமேஜஸ்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேபெக் ஃபைல்ஸ், டிப் ஃபைல்ஸ், பிஎன்ஜி, ஜிஃப், இதெல்லாம் வந்து ராஸ்டர் இமேஜஸ் அல்லது பிட்மேப் இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கம்பைல்டு யூசிங் பிக்சல்ஸ் ஆர் டைனி டாட்ஸ் தட் கண்டென்ட்ஸ் கலர் அண்ட் கலர் டெப்த். அதாவது ஒரு இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சலரேட்டராக தான் இருக்கும், பிக்சல் பிக்சலாக தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பிக்சல்லையும் வந்து என்ன கலர் இருக்கணும், அந்த கலரோட டெப்த் என்ன இருக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து சேவ் ஆகிருக்கும். இது ராஸ்டர் இமேஜஸ் வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் சேவ் ஆகிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரெசல்யூஷன் டிபெண்ட்டு. அதாவது இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, மொபைல் அல்லது டிவி இதெல்லாம் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா 32 இன்ச் அப்படின்னு சொல்லுவோம். மொபைலில் வந்து 401 பிக்சல் இதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, இதெல்லாம் வந்து ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பிசிலே வந்து நம்ம ரெசல்யூஷன் மாற்றுவோம், என்ன சைஸ் என்ன ரெசல்யூஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம விண்டோஸ் செட்டிங்ஸில் போய் மாற்றுவோம். இந்த ரெசல்யூஷனை டிபெண்ட் பண்ணி தான் வந்து இந்த ராஸ்டர் இமேஜஸோட குவாலிட்டியும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறோன்னா இப்போ வந்து கொஞ்சம் லோ ஒரு ஆவரேஜ் குவாலிட்டி இமேஜ் வந்து 728 ரெசல்யூஷனில் வந்து நல்லா டிஸ்பிளே ஆச்சுன்னா, இதே நம்ம வந்து ரெசல்யூஷனை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப பெருசாக தெரியும், ஆனால் ரெசல்யூஷனை கம்மி பண்ணி பார்க்குறப்ப வந்து பிக்சல் ரேட்டை ரொம்ப அப்படி ஸ்ட்ரெச் பண்ணி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதான் அந்த நம்பர் ஆஃப் பிக்சல்ஸ் அண்ட் ரெசல்யூஷன் ரெண்டுமே வந்து ராஸ்டர் இமேஜோட குவாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட்ல வந்து மோர் பிக்சல் அண்ட் ஹையர் ரெசல்யூஷன் இஸ் ஹை குவாலிட்டி இமேஜஸ். அதாவது நமக்கு ஹை குவாலிட்டி இமேஜஸ் அப்படின்னு ராஸ்டர் இமேஜஸ் எதை சொல்லுவாங்கன்னா, ஒரு இமேஜஸில் வந்து மோர் பிக்சல்ஸ் அதாவது டாட்ஸ் பர் இன்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மொபைல் வாங்குறப்ப கூட பார்த்துருங்க, 401 பிக்சல்ஸ் பர் இன்ச்சு அல்லது 441 பிக்சல்ஸ் பர் இன்ச் ரெண்டினா டிஸ்பிளே அப்படின்னு ஐஃபோன்லலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 401 441 அப்படின்னு போகிறப்ப வந்து ஒரு இன்ச்சுக்குள்ள வந்து அத்தனை பிக்சல்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ பிக்சல்ஸ் அதிகமாக அதிகமாக நெருக்கம் அதிகமாக இருக்கும், கலர் அந்த இமேஜ் குவாலிட்டி அதிகமாகும், நம்ம பார்க்குற இமேஜ் குவாலிட்டி. ஓகேவா, அதுதான் வந்து மோர் பிக்சல்ஸ் அதிகமாக அதிகமாக குவாலிட்டி அதிகமாகும். அதே மாதிரி ரெசல்யூஷன்ஸ் ஹையர் ரெசல்யூஷன் ரெட்டினா ரெசல்யூஷன்ஸ், அப்புறம் சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா ஓஎல்இடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது மாதிரி ரெசல்யூஷன்ஸ் கூட கூட 4K இப்போ 4K அப்படின்னு கூட கூட வந்து இமேஜோட குவாலிட்டி வந்து அதிகமாகும், அட் த சேம் டைம் இமேஜோட சைஸும் அதிகமாகும். ஓகேவா, நம்ம ராஸ்டர் இமேஜஸ் வந்து ஈஸியாக வந்து என்லார்ஜோ அல்லது ஸ்ரிங்கோ பண்ணலாம். நம்ம ஏதோ ஒரு சின்ன ஏதோ ஒரு டூல் எம்எஸ் பெயிண்ட்டை கூட எடுத்து வச்சு நம்ம இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணலாம். அப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் சைஸ் வந்து செட் பண்ணிட்டோம், 200x200 வந்து ஒரு இமேஜ் நம்மகிட்ட இருக்குது. அந்த இமேஜ் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுப்போம். அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளர் எஃபெக்ட் தெரியும். அதாவது நம்ம மொபைல்லே வந்து ஒரு இமேஜ் வந்து ஜூம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபோட்டோ எடுத்த இமேஜ் போக போக அப்படியே வந்து பிளர் ஆகும். அதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஃபோட்டோ எடுத்தப்போ வந்து நீங்கள்
டென் மெகா பிக்சல் எடுத்திங்கன்னா அந்த 10 மெகாபிக்சலில் எத்தனை டாட்ஸ் அல்லது எவ்வளோ ரெசல்யூஷனில் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் வந்து நல்லாயிருக்கும். அது அதை விட நீங்கள் ஜூம் பண்ணி போடுறீங்கன்னா நீங்கள் வந்து ரெசல்யூஷன் வந்து மாற்றுறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து ஜூம் பண்ண வந்து பிக்சல் ரேட்டு அது அந்த இமேஜில் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் பிக்சலையும் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி ஆயிடும். அதை வந்து பிளர் எஃபெக்ட் அல்லது பிக்சல் ரேட்டட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த ராஸ்டர் இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே மேக்ஸிமம் யூஸ் ஆகுன்னா வெப்சைட்ஸில் தான் வந்து வெப்சைட்ஸ்லேயும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்து இந்த ராஸ்டர் இமேஜஸாக தான் இருக்கும். மெயினாக வந்து ஜேபக்கு, பிஎன்ஜி, ஜிஃப் இதெல்லாம் இருக்கும் இப்போ. ஓகேவா, அடுத்த ஃபார்மெட் வந்து பார்த்தோம் வெக்டர் இமேஜஸ் அப்படின்னு சொல்லி. வெக்டர் ஃபார்மெட் நம்ம மேக்ஸ்லேயும் படிச்சிருப்போம் வெக்டர் அப்படின்னு சொல்லி. ஓகேவா, இந்த ஒரு ஃபைல் ஃபார்மெட் பார்த்திங்கன்னா எஸ்பிஜி அப்படின்னு ஒரு ஃபைல் ஃபார்மெட் இருக்குது, அது வந்து வெக்டர் இமேஜுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். இந்த வெக்டர் ஃபார்மெட்டில் பார்த்தீங்கன்னா ராஸ்டர் இமேஜ் மாதிரி பிக்சல்ஸ் எல்லாம் இங்கே இருக்காது. நம்ம ராஸ்டரில் பார்த்தோம் பிக்சல் ஒவ்வொரு டாட்ஸ்க்கு எவ்வளோ பிக்சல் ரெசல்யூஷன் அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த வெக்டர் இமேஜில் வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, பிக்சலோ ரெசல்யூஷனோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாமெட்ரிக் கிராஃப், நம்ம வந்து கிராஃப் ஷீட் பார்த்துப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து நம்ம ஸ்க்ரீனை வந்து இது ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டு அங்கே வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பாயிண்ட்டுக்கும் அடுத்த பாயிண்ட்டுக்கும் இடையில வந்து அழகாக லைன் ட்ரா பண்ணிடுறோம். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா அந்த சர்க்கிள் இமேஜ் இருக்குது, ராஸ்டர் இமேஜில் வந்து ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அதை நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணால் என்ன ஆகுனா அது சைஸ் அதே தான், அதை வந்து அது இன்க்ரீஸ் பண்ண முடியாது, அது வந்து ஃபிக்ஸட் சைஸாக இருக்கும். அப்போ இன்க்ரீஸ் பண்ணால் வந்து நமக்கு வந்து அது ஜூம் தான் ஆகும், ஜூம் ஆக ஆக நமக்கு அது வந்து பிக்சலரேட்டட் ஆகும். ஆனால் வெக்டர் இமேஜில் வந்து இது இந்த இமேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஸ்க்ரீனே வந்து ஒரு கிராஃப் ஷீட் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டு இமேஜ் அந்த சர்க்கிள்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணோம்னா அந்த சர்க்கிளோட ரேடியஸை மட்டும் கூட்டும். அப்போ நம்ம கிராஃப்லேயே வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம், அந்த சர்க்கிளுக்கு வந்து ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு மறுபடியும் சர்க்கிள் வந்து என்னாகும் பெருசாக தான் செய்யும், அங்கே வந்து பிக்சலரேட்டர்லாம் எதுவும் ஆகாது. ஓகே, இது மாதிரி தான் வந்து இந்த வெக்டர் இமேஜ் வந்து ஒர்க் ஆகும். அதுக்கு தான் வந்து சில அல்காரதம்லாம் அவங்க வச்சுருப்பாங்க, ஜியாமெட்ரிக் அல்காரதம் இருக்கும், அதை பேஸ் பண்ணி இந்த வெக்டர் இமேஜ் வந்து ஒர்க் ஆகிறதுனால இதில் வந்து நோ பிக்சலரேஷன், பிளர் எஃபெக்ட் இதெல்லாம் எதுவுமே வராது. காரணம் என்னென்னா இதில் வந்து பிக்சல்ஸோ அல்லது ரெசல்யூஷனோ இதில் எதுவும் கிடையாது. ஓகேவா, எந்த சைஸ் மானிட்டர்லையும் சரி அல்லது எந்த ரெசல்யூஷன்லையும் போய் பார்த்தாலும் இமேஜ் வந்து ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஓகேவா, பெட்டர் குவாலிட்டியாக இருக்கும். ஓகே, அதுதான் வந்து அடுத்து கேன் ரீசைஸ் இன்ஃபினிட்டி லார்ஜர் ஆர் ஸ்மாலர், எவ்வளோ பெருசாக வேணாலும் மாத்திரம் எவ்வளோ சிறுசாக வேணாலும் மாற்றலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அல்காரிதம் வந்து கிராஃபில் வந்து அந்த லைன்ஸை வந்து மறுபடியும் ட்ராப் பண்ணிட்டே வரும். ஓகேவா, அதனால தான் இதை வந்து லைன் ஆட் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே போட்டிருந்தேன் வெக்டார் அல்லது லைன் ஆட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா, இது ட்ராப் பண்ணிட்டே வரும், அந்த லைனை வந்து அந்த குறிப்பிட்ட பிக்சல்ஸ் கிடையில் இருக்கிற லைன்ஸை மட்டும் ட்ராப் பண்ணிட்டே வரும். பிக்சல் நீங்கள் சொல்கிறது அந்த கிராஃப் பாயிண்ட்ஸ். ஓகேவா, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டத்தில் வந்து ஃபாண்ட்ஸு இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் இமேஜஸ் ஃபாண்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதே கூட ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணி இங்கே டைப் பண்ணியிருக்கேன். இந்த ஃபாண்ட்டில் வந்து இந்த வெக்டர் இமேஜ் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் வந்து நீங்கள் வேர்டு ஓப்பன் பண்ணி சம் டெக்ஸ்ட் அடிச்சுட்டு நீங்கள் அதை வந்து அந்த ஃபாண்ட்டோட சைஸ் எவ்வளோ பெருசாக்குனாலும் அது வந்து பிளர் எஃபெக்டே உங்களுக்கு தெரியாது, அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அது காரணம் என்னென்னா அவங்க வந்து அந்த ஃபாண்ட்டெல்லாம் வந்து இந்த வெக்டர் இமேஜ் ஃபார்மெட் லைன் ஆர்ட் இந்த ஃபார்மெட்டில் யூஸ் பண்ணி தான் வந்து அதை ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அதே மாதிரி கிளிப் ஆர்ட்ஸ் இதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாட்டு கிராஃப் இதெல்லாம் வந்து எக்ஸலில் ஒர்க் பண்ணுறப்ப நீங்கள் இன்க்ளூட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா இந்த எல்லாமே வந்து வெக்டர் இமேஜ் அதாவது லைன் ஆர்ட் ஃபார்மெட் யூஸ் பண்ணி தான் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுனால நம்ம எவ்வளோ இமேஜை வந்து அந்த சாட்டோ அல்லது கிளிப் ஆர்ட் இமேஜஸோ அல்லது ஃபாண்ட்டே வந்து நம்ம சைஸ் இன்க்ரீஸ் பண்ண நமக்கு எந்த ஒரு பிளர் எஃபெக்ட்டும் தெரியாமல் நீட்டாக தெரியும். ஓகேவா, இந்த மாதிரி வெக்டர் இமேஜஸ் வந்து நம்ம நார்மலாக ஜென்ரல் பெயிண்ட் இந்த மாதிரி டூல்ஸ் வச்செல்லாம் நம்ம ஜென்ரேட் பண்ணிட முடியாது, அதுக்குன்னு சில ஸ்பெசிஃபிக் டூல்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அடோபில் வந்து இல்லுஸ்ட்ரேட்டர்னு ஒன்று இருக்கும், அப்புறம் கோரல் ட்ரா இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த வெக்டர் இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேவா, அதாவது இது இந்த இல்லுஸ்ட்ரேட்டர் கோரல் ட்ராவும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் மாதிரி தான். ஃபோட்டோஷாப்பில் வந்து நமக்கு தேவையான லேயர்ஸு டெக்ஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து தேவையான ஃபைல் இமேஜ் ஃபார்மெட்டில் வந்து சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி இல்லுஸ்ட்ரேட்டர் அல்லது கோரல் ட்ராவில் வந்து சேவஸ் வெக்டார் இமேஜ் ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அந்த இமேஜோட வெக்டார் ஃபார்மெட்டை வந்து நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா, இது எங்கே இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோங்கன்னா லோகோஸ், அனிமேஷன்ஸ் அல்லது டெக்ஸ்ட் ஃபான்ட்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த வெக்டார் இமேஜ் தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம இமேஜ் நம்ம சிலபஸில் இருக்கிற இமேஜ் டைப்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கலர் மோட்ஸை பற்றி பார்த்துக்கலாம். இப்போ
சிஸ்டத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கலர் மோட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஆர்ஜிபி, ரெட், க்ரீன், ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தா ராஸ்டர் இமேஜஸில் வந்து பிக்சலில் இருக்கும். அவங்க நம்ம டிவி வாங்குறப்பையும் பார்த்தீங்கன்னா மில்லியன் கலர்ஸ் அப்படி இப்படிலாம் நிறையா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுப்பாங்க, கலர் கலர்ஃபுல் அப்படி இப்படின்னா. ஓகேவா, மொபைலில் வந்து 401 பிக்சல்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு பிக்சல்லையும் வந்து என்ன மாதிரியான கலர், என்ன கலர் வரணும் ஒவ்வொரு இமேஜுக்கும் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆர்ஜிபி அப்படின்ற ஒரு மோடு, அதாவது ரெட்டு, க்ரீன், ப்ளூ. அந்த ஒரு பிக்சலுக்கு ரெட்டு எத்தனை வேணும், க்ரீன் எத்தனை வேணும், ப்ளூ எவ்வளோ வேணும் அப்படின்றது வந்து 8 பிட்ஸ், 16 பிட், 24 பிட், இந்த மாதிரி பிட்ஸ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக கலரும் வந்து அதிகமாகும். ஓகேவா, அதுதான் ஈச் பிக்சல்ஸ் கண்டெயின்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆர்ஜிபி. ஒவ்வொரு பிக்சல்லையும் வந்து ஆர் எவ்வளவு, அதாவது ரெட் எவ்வளவு, க்ரீன் எவ்வளோ, ப்ளூ எவ்வளவு, இந்த மூணு கலரோட காம்பினேஷன் தான் வந்து ஒரு பிக்சலோட இமேஜாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற இந்த லேப்டாப் அல்லது மொபைல் டெலிவிஷன் எல்லாமே வந்து இந்த ஆர்ஜிபி மோட் பேஸ் பண்ணி தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கலர் மோடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர் மோட் இருக்குது, CMYK அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் பிளாக். இங்கே பார்த்தீங்கன்னா கே தான் இது, ஆனால் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிண்டரில் வந்து இந்த நாலு கலர் காம்பினேஷனில் இருக்கிற இந்த மோடு தான் வந்து கலர் மோடு தான் வந்து ப்ரிண்டரில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, சிஸ்டத்தில் வந்து ஆர்ஜிபி இருந்தாலும் ப்ரிண்டர் போகிறப்ப இந்த மோடுக்கு தான் அது போவோம். அதனால் வந்து நீங்கள் ஒரு இமேஜெலாம் வந்து ப்ரிண்டரில் ப்ரிண்ட் எடுக்கிறப்ப ஒரு சின்ன கலர் சேஞ்ச் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியலாம். அது காரணம் வந்து இதுதான், ஏன்னா ரெண்டில் வந்து வேறு வேறு கலர் மோடு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ரொம்ப பெருசாக தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து அந்த இமேஜ் அந்த கலர் டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து நம்ம சிலபஸில் கொடுத்துருக்க சில இமேஜ் ஃபார்மட்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிஃப் கொடுத்துருந்தாங்க. டிஃப் அப்படின்ற என்னென்னா டேக்டு இமேஜ் ஃபைல் ஃபார்மட் அப்படின்றதோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து டிஃப் அப்படின்றது. இந்த இமேஜை வந்து இந்த இமேஜோட எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா டாட் டிஃபாக இருக்கும் அல்லது டாட் TIFF டிஃப், ரெண்டுமே வந்து டிஃப்னு தான் சொல்லுவோம். இந்த ரெண்டு ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து டிஃப் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து கம்ப்ரஷன் ஃபார்மட் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இது வந்து ராஸ்டர் இமேஜு. ஓகேவா, இந்த ராஸ்டர் இமேஜில் வந்து கம்ப்ரஸ்டு அன்கம்ப்ரஸ்டு ரெண்டு இருக்கும். இதை வந்து கம்ப்ரஸ் பண்ணியும் இருக்கலாம் அல்லது கம்ப்ரஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த டிஃப் இமேஜுக்கு வந்து கம்ப்ரஷன் எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி என்ன இமேஜ் டூல் யூஸ் பண்ணி என்ன என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே வந்து சேவ் பண்ணிடுவாங்க. கம்ப்ரஷன் எதுவும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அதை அடுத்து பார்க்கலாம். அல்லது இதை வந்து கொஞ்சம் சைஸ் சேவ் பண்ணணும் அப்படின்றப்ப வந்து கம்ப்ரஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி கம்ப்ரஸ் யூஸ் பண்ணுறப்ப ரெண்டு அல்காரதமே வந்து யூஸ் பண்ணலாம், லாஸ்லெஸ் அல்லது லாஸி, ரெண்டு அல்காரதமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதோட இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் கேஸாக தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து லாஸ்லெஸ் இமேஜ் தான் க்ரியேட் பண்ணுவாங்க அல்லது கம்ப்ரஷனை யூஸ் பண்ண மாட்டாங்க. எதனால அப்படின்னா இந்த டிஃப் இமேஜ் வந்து க்ரியேட் ரொம்ப ஹை குவாலிட்டி இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த டிஃப் ஃபார்மெட் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஃபைல் சைஸும் ரொம்ப லார்ஜராக இருக்கும், ஏன்னா இதோட குவாலிட்டி அதிகமாக இருக்கனால லார்ஜராக இருக்கும். இட் கேன் ஹாவ் டிரான்ஸ்பரன்சி. டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது என்னென்னா ஒரு ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த இமேஜில் வந்து ஒரு 200x200 இமேஜ் எடுத்திருக்கீங்க, அதெல்லாம் அதில் வந்து சென்டரில் மட்டும் ஒரு இமேஜ் இருக்குது, அதை சுற்றி வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த இடம் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், அங்கே வந்து எந்த கலருமே வந்து செட் ஆகிருக்காது, அதான் வந்து டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த டிஃப் இமேஜஸ் எப்போ எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பப்ளிகேஷன்ஸ் அல்லது பிரிண்ட்ஸ், அதாவது பெரிய பெரிய பேனர்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, அங்கெல்லாம் வந்து இந்த டிஃப் இமேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பேனர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், நம்ம வந்து சிஸ்டத்தில் வச்சு டிசைன் பண்ணுறப்ப வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி இமேஜ் பண்ணால் தான் வந்து அது பேனர் அளவுக்கு என்லார்ஜ் பண்ணுறப்ப வந்து நமக்கு நல்ல குவாலிட்டி கிடைக்கும். ஓகேவா, அங்கே அந்த மாதிரி இடத்துல தான் வந்து இந்த டிஃப் இமேஜ் யூஸ் பண்ணுவாங்க. இட் கேன் இதில் வந்து 24 பிட் அல்லது 48 பிட் ஃபார் ஆர்ஜிபி. அதை ஆர்ஜிபினா ஒரு ஆர்ஜிபிக்கு, அதாவது ஒரு பிக்சலுக்கு 24 பிட்டு, 8 பிட் ஃபார் ஆர், 8 பிட் ஃபார் ஜி, 8 பிட் ஃபார் பிளாக், சாரி ப்ளூ. ஓகேவா, இது மூணு 24 அல்லது 48 பிட் ஃபார் ஆர்ஜிபி, 16 பிட் ஃபார் ரெட்டு, 16 பிட் ஃபார் ஜி, 16 பிட் ஃபார் பிளாக், சாரி எகைன் ப்ளூ. ஓகேவா, இது மாதிரி இந்த ஒவ்வொரு பிக்சலுக்கும் 16 பிட் இருக்கனால இதோட ஃபைல் சைஸ் அதிகமாக இருக்கும், இதோட இமேஜ் குவாலிட்டியும் அதிகமாக இருக்கும். அடுத்த இமேஜ் பார்த்தோம்னா பிஎம்பி. பிஎம்பின்றது பிட்மேப் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்க விண்டோஸ் ஓஎஸ்க்காக அவங்க டெவலப் பண்ணது. இது வந்து எல்லா விண்டோஸ் ஓஎஸ்லேயுமே வந்து சப்போர்ட் பண்ணும், ஆனால் ஓஎஸ் அல்லாத மேக் புக் இதுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிட்மேப் இமேஜ் வந்து நேட்டிவாக சப்போர்ட் இருக்காது. நம்ம அதுக்கு ஸ்பெஷலாக வந்து ஏதாவது ஒரு டூல்
டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாக தான் ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து இதோட ஒரு ட்ராபேக்கு. இந்த ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா .bmp அப்படின்னு எக்ஸ்டென்ஷனோட இருக்கும். இதில் வந்து எந்த கம்ப்ரஷனும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எதுக்காகனா இதுவும் வந்து ஹை குவாலிட்டி இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த பிட் மேப் இமேஜ் வச்சுருக்காங்க. இது ஹை குவாலிட்டி கூட கூட ஃபைல் லார்ஜர் இன் ஃபைல் சைஸ். ஓகேவா? அடுத்தது ஜேபக் அல்லது ஜேபிஜி. இது வந்து நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜேபக் ஃபைல்ஸ். ஜாமா ஃபோட்டோ எடுக்கப்போ கூட ஜேபக் ஃபைல்ஸ்னு வரும். இந்த ஜேபக் அப்படின்ற என்னன்னா ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப் அப்படின்றதோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து ஜேபக். இது வந்து ஒரு டீம், ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட் குரூப்ன்றது வந்து ஒரு டீம். அந்த டீம் வந்து அனலைஸ் பண்ணி இமேஜ் ஃபார்மேட்ஸை வந்து எப்படி பண்ணால் கம்ப்ரஸ்டாக பண்ணால் வெப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது லோ இன் ஃபைல் சைஸில் ஹை குவாலிட்டி இமேஜஸ் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு அல்காரிதம் பண்ணி இந்த இமேஜ் ஃபார்மேட் வந்து ஜென்ரேட் பண்ணாங்க. இந்த டீம் வந்து இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வந்து ஓப்பன் சோர்ஸ் ஃபார்மேட்லேயும் நமக்கு கிடைக்கும். இந்த ஜேபக் ஃபைல் இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா டாட் ஜேபக் அல்லது ஜேபிஜி அப்படின்னு இந்த ஷார்ட் ஃபார்ம் இந்த ஃபார்மெட்டில் வந்து சேவ் ஆகிருக்கும். இது வந்து கம்ப்ரஸ்ட் ஃபார்மெட்டில் வந்து இந்த இமேஜஸ் இருக்கும். நீங்கள் அதாவது ஒரு இமேஜ் எடுக்கிறோம், ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இமேஜ் வந்து கம்ப்ரஸ் பண்ணிடுவாங்க. கம்ப்ரஸ் பண்ணுறதுனால நமக்கு கண்டிப்பாக வந்து இமேஜ் குவாலிட்டி லாஸ் ஆக தான் செய்யும். ஓகேவா? ஆனால் இந்த ஜேபக்கில் வந்து ஒரு ஃபீச்சர் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து அந்த கம்ப்ரஷன் ஃபார்மேட் கொண்டு வரலாம் அல்லது எந்த அளவுக்கு வந்து இமேஜ் குவாலிட்டியை வந்து கீப் அப் பண்ணலாம் அப்படின்றது, 0 to 100 அப்படின்னு வச்சிங்கன்னா எந்த லெவலுக்கு வேணும், எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து குவாலிட்டியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு ஃபைல் சைஸை ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இது நம்ம ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வந்து ஒரு இமேஜ் நீங்கள் டிசைன் பண்ணிட்டு சேவ் பண்ணுறப்ப சேவ் ஃபார் வெப் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணுறப்ப ஜேபக் சூஸ் பண்ணிங்கன்னா அதுவே கேட்கும் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு, 80%, 20% அப்படின்னு இருக்கும். அது நம்ம ஹையர் குவாலிட்டி ஹையர் நம்பர்ஸ் கொடுத்தோன்னா ஃபைல் சைஸ் கூட குவாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம லோ ரொம்ப கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னா ஃபைல் சைஸ் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் குவாலிட்டி வந்து குறைஞ்சிரும். ஓகே, இப்போ நம்ம கிரியேட் பண்ணுற இமேஜ் வந்து ரொம்ப சின்ன டிவைஸில் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம குவாலிட்டியை வந்து குறைச்சிக்கிட்டு ஃபைல் சைஸையும் குறைச்சிக்கலாம். அல்லது பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் குவாலிட்டி கூட கொடுக்கணும். ஓகேவா? இது வந்து மேக்ஸிமம் யூஸ்டு இப்போ இருக்கிற இன்டர்நெட் அல்லது இமெயில் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஜேபக் ஃபார்மெட்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபோட்டோஸ் எடிட்டிங்க்கு ப்ரொவைட் அமௌண்ட் ஆஃப், ஓகே, இதுதான் இப்போ நான் சொன்னேன். அந்த ஃபோட்டோஷாப் அப்படின்ற டூலில் வந்து எந்த அளவுக்கு கம்ப்ரமைசேஷன் பண்ணிக்கலாம் நம்ம கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ற ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து இமேஜ் குவாலிட்டியை கூட்டவோ அல்லது குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது வந்து 24-bit கலரை ஃபார்மேட் பண்ணும், அதாவது ஃபார் RGB, அதாவது 8-bit ஃபார் ஈச் RGB. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஃப். ஜிஃப் அப்படின்றது கிராஃபிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட எக்ஸ்டென்ஷன் .gif அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கோம். இது வந்து கம்ப்ரஸ்ட் தான் ஆனால் வந்து லாஸ்லெஸ்ஸாக இருக்கும். அதாவது இமேஜ் குவாலிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணிக்காது அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுவாங்க. கேன் பி அனிமேட்டட், இட் கேன் ஹாவ் அனிமேட்டட் ஃபார்ம். அதாவது இதில் வந்து சின்ன சின்ன அனிமேஷன் இமேஜஸ், அதாவது அனிமேஷன்ஸாக மல்டிபிள் இமேஜஸ் மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கும், அதை அப்படி அனிமேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரியான இமேஜ் வந்து இந்த ஜிஃபில் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இட் கேன் ஹாவ் அ ட்ரான்ஸ்பரன்சி ஆல்சோ. ஓகேவா? ஆனால் இதில் இருக்கிற ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வி கேன் ஹாவ் மேக்ஸிமம் 250 கலர்ஸ் தான், அதுக்கு மேலே கலர்ஸ் வந்து கொடுக்க முடியாது. இப்போ நம்ம டிவிலாம் பார்த்தீங்கன்னா 16 million கலர்ஸ் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இதில் வந்து வராது. இதில் மேக்ஸிமம் 250 கலர்ஸ் தான் கொடுக்க முடியும். ஓகேவா? கலர்ஸ் இதில் வந்து கலர்ஸ் கம்மியாக இருக்குது, கம்மியாக இருக்குன்றனால இதோட இமேஜ் அதிகமான கலர் இருக்கு கொடுக்க முடியாது. நீங்கள் வந்து ரேடியன்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பிளர் எஃபெக்ட் தெரியும். இது வந்து ஃபைல் சைஸ் கம்மியாக இருக்கும், வெப்பில் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி. இந்த பிஎன்ஜி வந்து நம்ம சிலபஸில் கொடுக்கல, இருந்தாலும் நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிஎன்ஜி இமேஜ் ஃபைல் ஃபார்மட்டும் வந்து இப்போ வந்து அதிகமாக வந்து வெப்பில் வந்து யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் இதில் வந்து இதுவும் வந்து ட்ரான்ஸ்பரன்சி சப்போர்ட் பண்ணோம். ஓகேவா? பார்க்கலாம் அது என்னென்னு. இந்த பிஎன்ஜி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா போர்ட்டபிள் நெட்ஒர்க் கிராஃபிக்ஸ், அதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து பிஎன்ஜி. இது வந்து .png அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணியிருக்கோம். இட் கேன் ஹேவ் போத் 24-bit ஆர் 48-bit, அதாவது ஃபார் RGB, அதாவது 8-bit அல்லது 16-bit ஃபார் ஈச் RGB. ஓகேவா? இதை வந்து ட்ரூ கலரில் வந்து சேவ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அதாவது ட்ரூ கலர்னா என்னென்னா இட் வில் சப்போர்ட் 16 million கலர்ஸ். ஓகேவா? இந்த ஜிஃபில் பார்த்தீங்கன்னா 256 கலர்ஸ் தான், ஆனால் பிஎன்ஜியில் வந்து 16 million கலர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். அது என்ன, நமக்கு ரெட்டு ப்ளூன்னு தெரியும். இந்த ரெட்டுக்கும் ரெட்டிலேருந்து ப்ளூக்கு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து ரெட்டில் இருந்து ஆரஞ்சு எல்லோ அந்த மாதிரி அப்படியே வரும்.
இந்த ஒவ்வொரு பிக்சலுக்கு இண்டிவிஜுவல் பிக்சலில் வந்து ஒவ்வொரு கலர் வந்து மாறத்தான் செய்யும். ஓகேவா? அந்த அப்போ இது மூலமாக வந்து அந்த 16 மில்லியன் கலர்ஸையும் வந்து நம்ம வந்து இந்த பிஎன்ஜி இமேஜஸ்க்குள்ளே கொண்டு வரலாம். அப்போ இதில் வந்து அந்த ரேடியண்ட் எஃபெக்ட்லாம் கொண்டு வந்தோம்னா ரொம்ப பக்கவாக ரொம்ப கிளியராக இருக்கும். இது வந்து கம்ப்ரஸ்ட் ஃபார்மட் அல்காரிதம் யூஸ் பண்ணாலும் லாஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். இட் கேன் ஹாவ் ட்ரான்ஸ்பரன்சி யூஸ்ஃபுல் ஃபார் வெப். ஓகேவா? இப்போ இந்த ஜிஃப்புக்கும் பிஎன்ஜிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் இமேஜ் வந்து அனிமேட்டட் கிடையாது, வெறும் ட்ரான்ஸ்பரண்ட் இமேஜ் தான் அப்படின்னு வச்சுக்குவோம். அதில் வந்து கலர்ஸ் வந்து நம்ம ரொம்ப லெஸ் கலர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ரேடியண்ட்டு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக பிளாக் ரெட் அந்த மாதிரி டேரக்ட் கலர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து அண்டர் 256 தான் வரப்போகுது அப்படின்னா நம்ம வந்து வி கேன் கோ ஃபார் ஜிஃப். ஓகேவா? இது வந்து ஃபைல் சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து இமேஜ் கலர் வந்து நல்லா ரிச்சாக இருக்கணும் ட்ரான்ஸ்பரண்ட் இமேஜஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யூ ஹாவ் டு கோ ஃபார் பிஎன்ஜி. அதான் வந்து பெஸ்ட்டு. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐசி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் ஃபார்மேட் கொடுத்துருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஐசி அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜ் ஃபைல் ஃபார்மேட் இருக்கிறதா தெரில. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுனா நீங்கள் கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள், அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்ன கெஸ் பண்ணேன் அப்படின்னா ஐசிஎஸ்ஸோ தான் வந்து ஐசி அப்படின்னு சொல்லி தப்பாக கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஐசிஎஸ்னு ஒரு இமேஜ் ஃபார்மேட் இருக்குது. இது என்ன சொல்லுவாங்கன்னா இமேஜ் சிமெட்ரிக் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மைக்ரோஸ்கோப்பிக்கில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம வந்து ஸ்கேன் பண்ண போவோம், நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா ஸ்கேன் பண்ணுவோம், அல்லது வந்து பிளட் ஸ்கேன் பண்ணுவாங்க, மைக்ரோஸ்கோப் வச்சு ஸ்கேன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அந்த ஸ்கேன் பண்ணி அந்த ஸ்கேன் அவுட்புட்டை வந்து ஒரு இமேஜ் ஃபார்மேட்டில் வந்து சேவ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஐசிஎஸ். அந்த அப்படி ஸ்கேன் பண்ணி சேவ் பண்ணுற இமேஜஸ்லேயே வந்து ரெண்டு ரெண்டு தான் இருக்கும், டாட் ஐசிஎஸ் அண்ட் டாட் ஐடிஎஸ். இது ரெண்டோட காம்பினேஷன் தான் வந்து அந்த இமேஜஸாக இருக்கும். டாட் ஐசிஎஸ்ன்றது வந்து ஹெட்டர் ஃபைல், அதாவது மெட்டா டேட்டா இன்ஃபர்மேஷன் அபவுட். ஓகே, ஐடிஎஸில் தான் வந்து மெட்டா டேட்டா இருக்கும், அதாவது இமேஜ் இன்ஃபர்மேஷன். இது வந்து ஹெட்டர் ஃபைல் இருக்கும். ஓகேவா? இந்த ஐசிஎஸ்ல வந்து ஐசிஎஸ் 2 அப்படின்னு சொல்லி அடுத்த வெர்ஷன் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ஒரே ஒரு ஃபைல் ஃபார்மெட் தான், ஒரே ஒரு எக்ஸ்டென்ஷன் தான், டாட் ஐசிஎஸ் மட்டும்தான் இருக்கும். அதுலேயே வந்து ஹெட்டரும் இமேஜ் மெட்டா டேட்டாவும் இருக்கும். ஓகேவா? இது வந்து 8 16 அல்லது 32 பிட், அதாவது ஃபார் ஆர்ஜிபி. ஆர்ஜிபியில் வந்து ஆருக்கு மட்டும் 8 அல்லது 16 அல்லது 32 பிட் ஜூம் பண்ணி அதிகபட்சமான இமேஜஸ் கலர்ஸை வந்து சேவ் பண்ணலாம். ஓகேவா? சப்போஸ் இந்த ஐசிஎஸ் வந்து தப்பாக இருக்குது, ஐசின்னு ஒரு இமேஜ் ஃபார்மெட் இருக்குன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் கொடுத்துருந்தாங்க. இந்த பிடிஎஃப் அப்படின்றது வந்து இமேஜ் ஃபார்மெட் கிடையாது, இது வந்து ஒரு போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மெட். ஓகேவா? இது வந்து ஒரு டாக்குமெண்ட் ஃபார்மெட்டு, பிடிஎஃப்ன்றது எக்ஸ்டென்ஷன் வந்து போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மெட்டு, டாட் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிடுவோம். உங்களுக்கு தெரியும் பிடிஎஃப் அப்படின்னா நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க அந்த டாக்குமெண்ட் அதை. ஓகேவா? இது வந்து அடோப் தான் வந்து ஃபஸ்ட் க்ரியேட் பண்ணாங்க. அப்புறம் இது வந்து நிறையா டூல்ஸ்லாம் இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்கு. இதோட பர்பஸ் என்னென்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வேர்டு தெரியும், விண்டோஸ் வேர்டு, அதில் நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து விண்டோஸ் வேர்டு இருந்தால் தான் ஓப்பன் பண்ண முடியும். நீங்கள் வேறு ஒரு வாய்ஸில் மேக்கு அல்லது மொபைல் இருக்கிற ஆண்ட்ராய்டு லினக்ஸ் இதில் என்ன பண்ணிங்கன்னா வேர்டு இருந்தால் தான் ஓப்பன் பண்ண முடியும். அல்லது அது ரிலேட்டடான வேறு ஒரு டூல், ஓப்பன் ஆஃபீஸ் அந்த மாதிரி டூல் இருந்தால் தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறது தான் வந்து அந்த பிடிஎஃப் போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மெட் வந்து க்ரியேட் பண்ணாங்க. இது வந்து வேர்ல்டு வைடாக எல்லாமே எங்கே போனாலும் ஒரே யூனிஃபார்ம் ஃபார்மெட்டில், அதாவது அந்த ரீடர் மட்டும் இருந்தால் போதும், அதை வந்து இந்த டாக்குமெண்ட்டை வந்து ரீட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றக்காண்டி க்ரியேட் பண்ணது. இது வந்து ஒரு இமேஜ் ஃபார்மெட் கிடையாது, பட் இட் கேன் கண்டெயின் இமேஜஸ் டெக்ஸ்ட் எனி திங். ஓகேவா? அடுத்தது வந்து பிஎஸ்டி. பிஎஸ்டின்றது வந்து ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட் அப்படின்றது தான். அதை நம்ம ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி ஒரு இமேஜ் நம்ம ஜென்ரேட் பண்ணோன்னா அதை வந்து டாட் பிஎஸ்டி அப்படின்னு சேவ் பண்ணுவோம். அதுதான் வந்து பிஎஸ்டி ஃபைல்ஸ். இந்த ஃபைல்ஸ் வந்து கிரியேட்டட் பை ஃபோட்டோஷாப் அப்படின்னு சொல்லிட்டோம். இதில் வந்து இமேஜோட இண்டிவிஜுவல் செக்ஷன், லேயர்ஸ், மாஸ்க், டிரான்ஸ்பரன்சி, கலர், டெப்த்து, டெக்ஸ்ட்டு எல்லாமே வந்து அதுக்குள்ளே இருக்கும். நம்ம வந்து அதை பிஎஸ்டியை சேவ் பண்ணிட்டு அதை மறுபடியும் ஃபோட்டோஷாப் மூலமாக எடிட் பண்ணி நமக்கு வேணுங்கிற சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கலாம். இந்த பிஎஸ்டியிலேருந்து நமக்கு வேணுன்ற மற்ற இமேஜ் ஃபார்மெட்ஸ், டாட் ஜிஃப், பிஎன்ஜி, ஜேபெக், டிஃப், என்ன ஃபார்மெட்டில் வேணுமோ அந்த ஃபார்மெட்டில் வந்து நம்ம இமேஜஸையும் சேவ் பண்ணிக்கலாம் யூஸிங் ஃபோட்டோஷாப். ஓகேவா? இந்த ஃபோட்டோஷாப் வந்து மேக்ஸிமம் 30,000 பிக்சல்ஸை வந்து சப்போர்ட் பண்ணும் ஒரு இமேஜில். ஓகேவா? அதே மாதிரி சைஸ் கேன் பி 2 GB, அதாவது அந்தளவுக்கு அதிகமான கலர் கண்டென்ட்டை வந்து நம்ம அந்த இமேஜில் வச்சு நம்ம சேவ் பண்ணலாம். அடுத்தது எஸ்விஜி. இந்த எஸ்விஜின்றது வந்து நம்ம சிலபஸில் இல்லை, இருந்தாலும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். எதனாலனா நம்ம வந்து வெக்டார் இமேஜ் அப்படின்ற ஒன்று பார்த்தோம், நம்ம ராஸ்டர் இமேஜ் வெக்டார் இமேஜ் பார்த்தோம் இல்லையா. அந்த வெக்டார் இமேஜ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னு இருக்காண்டு இந்த எஸ்விஜி அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன்.
இது வந்து ஸ்கேலபிள் வெக்டர் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது டாட் எஸ்விஜி அப்படின்னு சேவ் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து டெவலப் பண்ணது வந்து வேர்ல்டு வைட் வெப் கன்சார்டியம், அதாவது W3C அப்படின்னு சொல்லுவோம். இவங்க தான் இந்த டீம் தான் வந்து இந்த எஸ்விஜி ஃபார்மேட்டை வந்து அல்காரதம் எழுதி கிரியேட் பண்ணது. எதுக்காக அப்படின்னா, நம்ம நார்மல் இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இமேஜ் சைஸ் இன்க்ரீஸ் அல்லது ஷ்ரிங்க் பண்ணுறப்போ அந்த பிளர் எஃபெக்ட் வருது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெசல்யூஷனில் வந்து நமக்கு மானிட்டர்ஸ் இருக்குது, சின்ன மொபைல், டேபு, லேப்டாப், டிவி ஸ்க்ரீன்ஸ் அல்லது மல்டிப்ளெக்ஸ் ஸ்க்ரீன்ஸ். எங்கே போனாலும் வந்து ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறோன்னா எல்லா இடத்துலையும் ஒரே இமேஜ் தான் யூஸ் பண்ணணும், அதோடய குவாலிட்டி வந்து மாறக்கூடாது அப்படின்றதுனால. இப்போ நம்ம ராஸ்டர் இமேஜஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும் வந்து நல்ல குவாலிட்டி இமேஜ் கொடுக்கணும்னா நம்ம வேறு வேறு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி அந்தந்த இமேஜை வந்து நம்ம ரெசல்யூஷன் என்னென்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி லோட் பண்ணணும். ஆனால் இங்கே எஸ்விஜி யூஸ் பண்ணுறோம், எஸ்விஜி இமேஜஸ் பார்த்திங்கன்னா ஒரே இமேஜ் தான், எங்கே போனாலும் எந்த சைஸ் போனாலும் அதுக்கு அந்த குவாலிட்டி மாறாமல் இருக்கணும் அப்படின்றக்காண்டி இந்த இது கிரியேட் பண்ணாங்க. இது வந்து எக்ஸ்எம்எல் ஃபார்மெட்டில் இருக்கும், இதில் வந்து பிக்சலோ அல்லது ரெசல்யூஷனே கிடையாது. அதே மாதிரி அந்த கம்ப்ரஸ்டு அன்கம்ப்ரஸ்டு அந்த எந்த லாஜிக் கிடையாது. இது வந்து எக்ஸ்எம்எல் ஃபார்மெட்டு. அப்போ இதை வந்து எக்ஸ்எம்எல்லாம் தெரியும், நாம் நார்மலாக வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர்லேயே ஓப்பன் பண்ணி அந்த எக்ஸ்எம்எல் ஃபார்மெட்டை பார்க்கலாம். அப்போ இது எக்ஸ்எம்எல் ஃபார்மெட்டில் இருக்கனால இதை வந்து நம்ம நார்மல் ஜிப் அல்லது ரேர் இது யூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா, அந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற இடத்துல அதை அன்கம்ப்ரஸ் பண்ணி டிஸ்பிளேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ ஓகே இது இமேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிஎன்ஜி இமேஜ். இது நான் வந்து மூவ் பண்ணுறேன், மூவ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இமேஜ் மட்டும்தான் இருக்கும், அதை சுற்றி வந்து எதுவுமே கிடையாது, பிளாக்காக இருக்குது பார்த்தீங்களா. அங்கே வந்து எந்த ஒரு பிக்சல்ஸுமே அங்கே இருக்காது, அது ஃபுல்லாகவே வந்து எம்டியாக தான் இருக்கும், அந்த ஸ்பேஸ் எல்லாமே வந்து எம்டியாக தான் இருக்கும். ஒன்லி நமக்கு எங்கே கலர் தேவையோ அந்த இடத்துல மட்டும்தான் வந்து கலர்ஸ் இருக்கும். இதை வந்து டிரான்ஸ்பரண்ட் இமேஜ், டிரான்ஸ்பரண்ட் இமேஜ் வந்து பிஎன்ஜி இமேஜ் வச்சு டிரான்ஸ்பரண்ட் இமேஜ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். அடுத்தது இங்கே வந்து ஜிஃப் இமேஜ், இது வந்து மேக்ஸிமம் 256 கலர் தான் இருக்க முடியும். இங்கே வந்து கொஞ்சம் ரேடியன்ட் இருக்கிறதுனால வந்து பிளர் எஃபெக்ட் உங்களுக்கு தெரியுது. அப்புறம் பார்த்தோம் ஜிஃபில் வந்து அனிமேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, இது வந்து ஒரு 2D கேம் அனிமேஷன் உண்டான ஒரு ஜிஃப் ஃபைல். ஓகேவா, அடுத்தது ஓகே இது வந்து ராஸ்டர் இமேஜ் அண்ட் வெக்டர் இமேஜ் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு எஸ் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் ஒரு இமேஜ், இது ரெண்டுமே வந்து டிரான்ஸ்பரண்ட் இமேஜ். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரிஜினல் இமேஜ். இந்த இமேஜ் வந்து பெருசாக ஜூம் பண்ணோம்னா அந்த பிளர் எஃபெக்ட் அல்லது பிக்சலரேட்டட் தெரியும் அப்படின்னு அது இந்த மாதிரி தான் தெரியும் ஒரு நார்மல் ராஸ்டர் இமேஜஸை. அல்லது அதே சைஸ் இருக்கிற ஒரு வெக்டர் இமேஜ் வந்து ஜூம் பண்ணோன்னா எப்படி சின்ன சைஸில் இருக்கிறப்ப இருந்ததோ அதே மாதிரி கொஞ்சம் கூட பிக்சலரேட் இல்லாமல் தெரியும். இதுதான் வந்து வெக்டர் இமேஜ், இதுதான் வந்து பெனிஃபிட் ஆஃப் வெக்டர் இமேஜஸ். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வெக்டர் இமேஜ், இங்கே பார்த்தீங்கன்னா டாட் எஸ்விஜி. ஓகேவா, ஒரு வெக்டர் இமேஜு, இதை வந்து ஜூம் பண்ணாலும் ஸ்ரிங்க் பண்ணாலும் இதே மாதிரியே தான் இருக்கும். இதோட கோடு எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா ஜென்ரேட், இது வந்து அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணி இந்த வெக்டர் இமேஜ் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எஸ்விஜி அப்படின்ற டேக்கில் வந்து அதோட இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இந்த இல்லஸ்ட்ரேட்டர் கொடுக்கும், அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா, சாரி போட்டு பார்ப்போம். ஓகேவா, இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இங்கே போய் இங்கே ஏதாவது இந்த பாயிண்ட்ஸ் ஏதாவது மாற்றி விட்டோம் அப்படின்னா இந்த இமேஜில் வந்து அது வந்து கொஞ்சம் அடி வாங்கும். அதனால் நம்ம வந்து இல்லஸ்ட்ரேட்டர் மூலமாக ஜென்ரேட் பண்ண இந்த வெக்டர் இமேஜில் வந்து இந்த சேஞ்ச் எதுவும் பண்ணுவோம், ஜஸ்ட் காப்பி பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிறோம் தான். ஓகேவா, தட்ஸ் ஆல் அபவுட் இமேஜ் ஃபார்மட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் மூவி ஃபார்மட்ஸ் அண்ட் ஃப்ரேம் பஃபர்ஸ் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கேட்டிங்கன்னா நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன், அது உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம்.